மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்களை அன்புடன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் நல்ல மாதத்திற்காய் நம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. எத்தனை மக்களுக்கு இல்லாத சாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திற்குள் அடி எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிக்க போறோம். கர்த்தர் கடந்த 7 மாதங்களாய் நம்மை கண்ணின் கண்மணி போல் பாதுகாத்து வந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நம் கண்களை மூடி ஜெபித்து ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி. வாக்கு மாறாதவரே, உமக்கு நன்றி. எங்களை காண்பவரே, எங்களை காப்பவரே, உமக்கு நன்றி. ஆமென். எங்களை இதுவரைக்கும் கண்ணின் கண்மணி போல் பாதுகாத்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தர் கடந்த 7 மாதங்களாய் எங்களை பாதுகாத்து வந்தீங்களேப்பா, நன்றி அப்பா, நன்றி டேடி. எங்கள் தேவ ஜனங்கள் எங்களோடு இணைந்து ஆராதித்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், ஆமென், எங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணின் கண்மணி போல் பாதுகாத்தீங்களே, நன்றி டேடி. அப்பா, இந்த நாளிலும் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த வாக்குத்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்துதான் இந்த நாள் கொடுக்கிற செய்தி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை கர்த்தாவே அந்த பாதை நூடாய், இந்த வாக்குத்தின் நூடாய் நீ நடத்துவீராக, நடத்துங்கப்பா. எங்களை தாழ்த்தியுடைய கரங்களிலே சமர்ப்பிக்கிறோம். இணைய இருக்கிற பிள்ளைகளை ஏற்ற வேலையில கொண்டு வந்து இணைங்க. நாங்கள் எல்லாரும் ஒருமித்து நாமத்தை உயர்த்த கிருபிச்சு இந்த ப்ரோக்ராமை பார்க்கிற, இதை ஷேர் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதி, விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதி. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தேசங்களின் பல இடங்களில் இருந்து ஆண்டவரே, உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து பார்க்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி ஆண்டவரே. உம்முடைய கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஏமே நேமே நேமே. உம்முடைய அன்பு எனக்கு வேண்டும், உம்முடைய நேசம் எனக்கு வேண்டும், கடைசி வரை உம்மை வாஞ்சையாய் தொடர எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி இந்த நேரத்துல அந்த பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போமா? நம்ம வேண்டான்னு நம்மளை ஒதுக்கி தள்ளினவங்க மத்தியில ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவருக்கு நாம் வேண்டும், நீ அவருக்கு வேண்டும், நீ அவருக்கு வேண்டும். ஹல்லேலூயா. உன்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பு மகனே மகளே, எத்தனை பேர் உன்னை அற்பமாய் ஒதுக்கி வைத்தார்கள், ஆனால் இன்றைக்கு அவர்கள் மத்தியில் வந்து தலையை நிமிர செய்தாரே. அந்த தேவனை நாம் நேசித்து கடைசி வரை அவரை பணிந்து கொள்ள, அவருக்காய் வாஞ்சையாய் அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காய் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க என்று சொல்லி தேவனை ஆராதிப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இணைந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய குடும்பத்தை முன்னேந்த மாதத்துல ஆமென் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே, உம்மை என்றென்று ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே, உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. பாடிடுவே இயேசு
கிருபை தாருமே, உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. எஸ், இருளாய் கிடந்த நம்முடைய வாழ்வில ரட்சிப்பை தந்த அநேகருடைய வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும்படி உன்னையும் என்னையும் அவர் பயன்படுத்தி வருகிறாரே. ஹல்லேலூயா. அந்த தேவனை ஆராதிப்போமா எல்லாரும் இணைந்து. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ், ஆமென், ஆமென் ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி லார்ட். எஸ் டேடா. தருவார். அது சாத்தியமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. எஸ், எஸ், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ரேகல பரபடவ சந்தர பரிபலவ. அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே,
புதிய ஆசீர்வாதங்களுக்காய். அதிகாரம் 12வது வசனம். What God gave us today is Genesis chapter 24 verse 12. இந்த நிஜமான ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும். Then he said, O Lord God of my master Abraham, please give me success this day and show kindness to my master Abraham. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், My dear brothers and sisters, what God is giving you today is உங்களுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். He is going to prosper your way. உங்களுடைய காரியத்துல வெற்றியை தர போகிறார். He is going to give you success. நீங்க எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். அது மட்டுமல்லாமல் தோல்வியை வெற்றியாய் மாற்றுகிறவர். He is going to give a success to all your plans, what you are going to do. உங்களுக்கு சில நேரங்களில டிசிஷன், தீர்மானம் எடுக்க முடியாம கலங்குறீங்க, குழம்புறீங்க. You might be having a tough time in making decisions. ஆனால் கர்த்தர் உங்களை சரியான நேர்வழியாய் கர்த்தர் உங்களை இந்த மாதம் நடத்த போகிறார். But the Lord will lead you in a straight path. சில நேரங்களில் நினைக்கிறீங்க,
ஐயோ நான் எடுத்த தீர்மானம் இது தோல்வியாய் முடிந்து விடுமோ இது ரைட் ரூட்ல நான் போகவில்லையோ என்று சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் Sometimes you might be thinking that the decision which I took is it right or wrong am I going in the correct direction ஆனா கர்த்தராகியா கர்த்தருடைய ஆவியார் உங்களுக்கு சொல்கிறார் உங்களை நேர்வழியாய் நடத்துகிற தேவன் உங்களோடு கூட ரைட் ரூட்ல இந்த மாதத்துல அவர் நடக்க செய்ய போகிறார் ஹalleluya The God of Abraham says that he is going to make you walk in the straight way hallelujah 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 அருமையான தேவனுடைய ஜனமே இங்க பார்க்கிறோம் ஆபிரகாம் உங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் ஆபிரகாமுடைய எச்சம் அந்த ஊழியக்காரனாகிய எலேசரை குறித்து நாம் இங்க பார்க்கிறோம் Today we are going to see a situation in the Bible about Abraham and his servant அந்த ஊழியக்காரன் ஆபிரகாமுடைய எல்லா ஊழியக்காரர்களை விட வேலைக்காரர்களை விட ஒரு மூத்த ஒரு ஊழியக்காரன் என்று பார்க்கிறோம் We can see that the servant was an oldest servant அது மட்டுமல்ல அந்த ஊழியக்காரன் எலியேசர் தேவனோடு நெருங்கி நடக்கிற மகனாய் இருந்தான் The servant was the one who walked in the way of the Lord அது மட்டுமல்ல அவன் ஆபிரகாம் இந்த எலியேசரிடம் ஒரு ஆணை இட்டு எனக்கு கொடு என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை அவர்கள் செய்து கொள்கிறார்கள் Abraham made an oath with the servant. என்ன உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை என்னவென்றால் what oath he took is என்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ள வேண்டும் என்னுடைய இனத்தாரிடத்தில் போய் நீ என்ன செய்ய வேண்டும் அவனுக்காக ஒரு பெண்ணை தேடி வர வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார் Abraham said to his servant that you should go to my native place and you should find a wife for my son. இதே எனக்கு ஆணையிட்டு கொடு இந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அங்க ஆணையிட்டு கொடுக்கிறான் எலியேசரும் Abraham says to the servant swear it to me and the servant swears it. அருமையான தேவனுடைய ஜனமே ஆணையிட்டு கொடுத்து அப்படி அவன் பெண் பார்க்க கடந்து செல்கிறான் முதலாவது அவன் செய்த காரியம் என் தேவனிடத்தில் அவன் ஜெபம் பண்ணினான் So after that the servant went on his way and the next thing what he did was he prayed to the Lord Hallelujah 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 அருமையான தேவனுடைய ஜனமே அவன் அறியாத ஒரு தேசத்துக்கு அவன் போக போறான் போய் பெண் கொண்டு வரும்படி Hallelujah He is going to a place which he doesn't know மெசபடோமியா என்ற ஊரில் சென்று அந்த காரியங்களை செய்ய வேண்டும் He goes to a place called Mesopotamia ஆனால் அந்த தேசத்தை குறித்து போகிற வழிகளே இல்ல எந்தெந்த காரியங்கள் என்னென்ன நடக்கும் என்று ஒன்றுமே தெரியாதபடி அவன் அங்கு கடந்து செல்கிறான் But he doesn't know anything about that place ஆனால் அவன் ஒரு ஜெபத்தை மட்டும் செய்கிறான் But he just prays to the Lord கர்த்தாவே இன்றைக்கு என்னுடைய காரியத்தை சித்திக்க செய்ய வேண்டும் என்று He prays to the Lord Lord make this day a success அது மட்டுமல்ல அவன் ஒரு காரியத்தை தன்னுடைய மனதில் நினைக்கிறான் He also thinks a thing in his heart ஈசாக்குக்கு எப்படிப்பட்ட மனைவி நான் எப்படி அது யார் இந்த மனைவி என்று என்பதை எப்படி நான் அறிந்து கொள்வது How will I know the right woman for my master's son அவன் தன்னுடைய இதயத்தில் சொல்லிக் கொண்டது என்னவென்றால் the what he thought in his heart was நான் போகிற நான் ஏறி செல்கிற அந்த ஒட்டகங்களுக்கும் for all the camels which I'm riding on அது மட்டுமல்லாமல் எனக்கும் தாகத்துக்கு யார் தண்ணீர் தருகிறார்களோ அவர்கள் அந்த பெண்ணை தான் ஈசாக்குக்கு நான் என்ன செய்வேன் அது ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுத்த பெண் என்பதை அறிந்து கொள்வேன் என்று சொல்லி ஒரு நினைப்பு ஒரு நினைவை அவன் இதயத்திலே நினைக்கிறான் the woman who gives a drink to me and for my camels is the one suitable for the master's son Hallelujah அப்படியே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஆபிரகாமின் சகோதரனாகிய நாகோரின் மகன் பெத்துவேலின் மகள் அந்த ரபேக்காள் குடத்தை சுமந்து கொண்டு அங்கு துறவண்டையிலே வருகிறாள் While he was thinking it in his heart there a woman came who was the daughter of Abraham's brother அப்படி இருக்கும் பொழுது அவள் என்ன செய்கிறாள் அந்த ஸ்திரீ ஓடி போய் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா என்று எலியேசர் கேட்ட உடனே the servant ran to the woman and asked for water இவள் என்ன செய்கிறாள் உடனே தருகிறேன் என்று சொல்லி குடிக்க தண்ணீரும் அந்த ஒட்டகங்களுக்கு எவ்வளவு தண்ணீர் வேண்டுமோ எல்லா அந்த ஒட்டகங்களுக்கும் வேண்டிய தண்ணீரையும் அவள் துறவண்டையிலிருந்து எடுத்து கொடுக்கிறாள் When he asked for a drink, she gave him a drink and she also said, I will give a drink for all the camels. அது மட்டுமல்லாமல் அவன் நினைத்த அந்த நினைவு பாருங்க அந்த அடையாளத்தோடு அங்கு நடக்கிறது The thing which he thought in his heart, it happened.
இன்னும் அவனுக்கு இன்னும் சந்தேகம் இன்னும் இந்த பெண் தானா என்று அறியும்படிக்கு இன்னும் அவன் அமைதியா இருந்து சில காரியங்களை அவன் நினைக்கிறான் Even he had a doubt and he was silent அடுத்ததாக அவள் அந்த பெண்ணிடம் அவன் அந்த பெண்ணிடம் கேக்குறான் நீ யாருடைய மகள் என்று சொல்லி விசாரிக்கிறான் He asked the woman whose daughter are you உடனே அவள் சொல்கிறான் நான் இப்படி நாகோரின் மகனாக பெத்வேலின் மகள் ரெபேக்கா எனக்கு ஒரு சகோதரன் லாபான் என்று ஒரு சகோதரனும் உண்டு என்று சொல்கிறாள் I'm Rebecca அப்படி சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால் உடனே அவள் சொல்கிறான் நீங்க வாங்க எங்க வீட்ல உங்கள் உட்டகங்களுக்கு வேண்டிய ஃபுட் எல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருகிறேன் நீங்கள் வாங்க என்று சொல்லி அங்கு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறாள் she says to the servant that there is place for the camels camels and there is food for the camels come to my place அப்பொழுது அந்த பெண் தன்னுடைய வீட்டில் ஓடி போய் அங்கு இருக்கிற தன்னுடைய தாய் தகப்பனிடத்தில் சகோதரனிடத்தில் இந்த காரியங்களை சொல்லி ஒரு மனிதன் இப்படி வந்தான் நான் இப்படி செய்தேன் அவர் இங்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி அறிவிக்க ஓடி போகிறாள் The woman ran to her house and she informed all about this அதன் இடையில என்ன செய்கிறான் எலியேசர் மீண்டும் தேவனை நோக்கி பிரார்த்திக்கிறான் ஆண்டவரே என்னுடைய காரியத்தை நீர் சித்திக்க பண்ணினபடியால் ஸ்தோத்திரம் என்று Between that the servant prays to the Lord saying Thank you Lord for giving this day a success. அவன் என்ன நினைத்து போனானோ அதேபோல அடையாளத்தோட அவருடைய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது எலியேசரின் காரியங்கள். What he thought in his heart it had happened. அங்கு போன உடனே அங்க லாபான் அவருடைய பெற்றோர்கள் ரெபேக்காளுடைய பெற்றோர்கள் எல்லாரும் அவனை ரொம்ப விசாரித்து அவங்களுக்கு வேண்டிய ஃபுட் எல்லாவற்றையும் கொடுக்கறாங்க ஒட்டகங்களுக்கு வேண்டிய ஃபுட் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாவற்றையும் அழகாக விசாரிக்கறாங்க When he went to their house, Laban and the parents of Rebecca, they took care of this servant very well. ஆனால் எலியேசர் சொல்கிறான் என்ன காரியத்துக்காய் வந்திருக்கிறேன் என்று சொல்லி இப்படியாக என்னுடைய எஜமான் இருக்கிறார் ஆபிரகாம் அவர் மிகவும் சீமானா இருக்கிறார் அவர் வெள்ளியும் பொன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய எஜமானை குறித்து சொல்கிறார் The servant says to them, the reason why I came here is, my master is more rich than before Amen. He is blessed with silver gold அவருக்கு இப்படியாக ஒரு மனிதன் ஒரு மகன் இருக்கிறான் அந்த மகனுக்கு பெண் பார்க்கும்படி நான் இங்கு வந்தேன் என்று சொல்லி அவன் நடந்தது எல்லாவற்றையும் சொல்கிறான் நான் இப்படி நினைத்து கொண்டு வந்தேன் என்னுடைய ஒட்டகங்களுக்கும் எனக்கு யார் தண்ணீர் எடுத்து கொடுக்கறங்களோ அவங்களுக்கு தான் இந்த என்னுடைய எஜமானுடைய மகனை மகளை அந்த மகனுக்கு இந்த பெண்ணை ஏற்படுத்தி தருவார் ஆண்டவர் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் சொல்கிறான் He says that I came here to find a wife for my master's son and he tells all the things about which all what all he thought in his heart and what had happened each and everything he said to them hallelujah arumiyana devude janave inda elesarai avan evvalavu veda anda kolappathoda vandanga oru vela avunde manadile oru naan enna seiven eppadi pai idai kandukolven endru oru kolappathoda vandirkalam The servant of Abraham might have come to that place with many questions in his heart. ஆனால் இந்த ஆபிரகாம் நம் ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தர் அவனை நேர்வழியாய் சரியான பாதையில் நடத்தி கொண்டு போகிறார். But the Lord of Abraham made him walk in the straight way. அடுத்ததாக அவருடைய பெற்றோர்களிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை சொன்ன உடனே அவர்களும் அந்த ரெபேக்காளும் ஓகே என்று சொல்லி தன் எஜமான அந்த எலியேசரோடு கூட இங்கு ஆபிரகாமுடைய வீட்டிற்கு கடந்து வருகிறதை பார்க்கிறோம் When the servant said all about these things, the parents and each and everyone there, they accepted it and they sent Rebecca with the servant to Abraham's place. Hallelujah! 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 அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த எலியேசரின் காரியத்தை சித்திக்க செய்த தேவன் The Lord who gave success to this servant of Abraham அவனுடைய நினைவை வெற்றியாய் நடத்தின தேவன் The Lord who made his thoughts a success. உங்களையும் இந்த மாதத்தில் உங்களுடைய காரியங்களை சித்திக்க செய்வார் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். He will also make your way prosperous. Hallelujah. 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 எந்த காரியத்தில் இதுவரை தோல்வி அடைந்திருக்கலாம் எந்த காரியத்தில் தோல்வி அடைந்திருக்கிறீங்களோ in which places you have seen failure அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தர போகிறார் in that place he is going to give you victory கேஜம் நம்முடைய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் the lord of abraham will do a miracle for you எப்படியா எஜமானாகிய அந்த எலியேசருக்கு
ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தர் ஹalleluya உதவி செய்தாரோ அதே போல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் like how lord helped the servant of abraham god will help you அந்த ஊழியக்காரட்டத்துல சில குணங்கள் இருந்தத அத மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் அவர் மிக ஒரு தாழ்மை உள்ளவராய் இருந்தார் the servant of abraham had certain characters he was humble ரொம்ப உண்மை உள்ளவனாய் இருந்தான் he was a truthful one அவனோடு கூட இருந்ததனால But when God was with him, everything was success for him. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Today God is with you. உங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கிறார். He is with your family. இன்றைக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். மகனே மகளே உன்னுடைய காரியத்தை நான் சித்திக்க செய்ய போகிறேன். He promises you today that I'm going to prosper your way. வீட்டு காரியத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். He is going to do great miracles in your house. உங்கள் ஃபைனான்சியல்ல கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். In your financial he is going to do great miracles. உங்கள் பிசினஸ்ல கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். He is going to do great miracles in your business. உங்களுக்கு புதிய ஜாபை தந்து கர்த்தர் உங்கள் காரியங்களை வாக்கிய செய்ய போகிறார். He is going to give you a new job. Hallelujah. 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 கர்த்தர் நம்முடைய தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன். Our Lord is the one who makes our way prosperous. நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய்க்கிற தேவன். Our Lord is the one who hears our prayers. தோல்வி 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 என்று இருக்கிறவனுடைய வாழ்க்கையை வெற்றியாய் மாற்றுகிற தேவன். Our Lord is the one who turns a failure into victory. நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன் உனக்கும் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார். The God of Abraham will also do a great miracle in your life. நீங்கள் எதை செய்தாலும் ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் நீங்க கேட்டு கேட்டு செய்து பாருங்க இந்த எலியேசரை போல. Whatever you do in your life, pray to the Lord before doing it, like the servant of செய்து பாருங்க கர்த்தர் நேர் வழியாய் உங்களை நடத்துவார். The Lord will lead you in a straight way. உங்களுடைய வாழ்க்கையிலே கோணல்கள் இருந்தா கூட அதை செவியாக்குவார். Even if there are turns in your life, the Lord will make it straight. நம்முடைய தேவன் ஒரு நாளு கூட நம்மை ஹalleluya கோணல்கள் வழியாக நடத்துகிற தேவன் அல்ல. Our Lord is the one who makes us walk in the straight way. உன்னுடைய பாதை சரியான ரூட்ல சரியான வழியில நேர் வழியாய் நடத்துகிறவர் நம்முடைய தேவன். He is the one who makes us walk in a straight way. Hallelujah. 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 ஒருவேளை financial problem இருக்கலாம். You might be facing with financial problem. வியாதியா இருக்கலாம். You might be facing with sickness. अनेक நாட்களா இந்த business காக நீங்கள் ஓ டல்லா இருக்க ஒருவேளை business உங்களுக்கு டல்லா இருக்கலாம். Your business might be going dull. உங்களுடைய குடும்பத்துல வறுமை வியாதி நெருக்கடிகள் இருக்கலாம். You might be facing financial problems in your உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு தோல்வியில கடந்து சென்று கொண்டிருக்கலாம். Your spiritual life might be a failure. தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்தி இந்த எலேசரை போல உண்மை உள்ளவர்களாய் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருங்க நிச்சயமாக உங்களுடைய காரியத்தை கர்த்தர் வாக்கிய செய்வார் Humble yourself before the Lord and the Lord will make your way prosperous கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க இன்னும் உங்களுடைய நம்பிக்கை பெருகட்டும் Believe in the Lord let your belief grow every day more and more எலேசர் சொன்னது போல என் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாக்கிய செய்வார் When we praise the Lord will make our ways prosperous. Amen. உங்களுக்கு அதிகாரிகளின் கண்களிலிருந்து தயவு கிடைக்கணுமா கர்த்தர் உங்களுக்கு தயவு கிடைக்க செய்வார் He will give mercy in the eyes of many authorities. Hallelujah. 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 இந்த மாதத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை இதுதான். கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன். What God speaks in this August month is that He makes your way prosperous. உங்களுக்கு தீர்க்கதரிசனமான வார்த்தையாக கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். உங்களுடைய காரியத்தை வாய்க்க செய்கிற தேவன். God says he promises you that he will make your way prosperous. ஒருவேளை இத்தனை மாதங்களா இத்தனை வருடங்களா அந்த காரியம் வாய்க்காமல் இருந்திருக்கலாம்.
maybe for until now the things might not have been success in your life ஆனால் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் but from now onwards from this month of august he is going to do a great miracle in your life ஆமென் உங்களுடைய காரியத்தை வாக்கிய செய்ய போகிறார் he is going to make you prosperous உங்களை சக்சஸா வெற்றியாய் மாற்ற போகிறார் he is going to make you success hallelujah 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 இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை there is nothing my lord cannot do எலியேசேரின் தேவன் உங்களை நேர்வழியாய் நடத்தி The Lord will lead you in your straight way. ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன் நம்மை சரியான ஆசீர்வாதத்தால் நம்மை நிறைத்து நடத்துவார். The God of Abraham, the God of Jacob and the God of Isaac will lead you in your straight way. அது மட்டுமல்ல அந்த ஈசாக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இந்த ரபேக்காள் வந்த பிறகு கிடைத்தது. As he lost his mother, அந்த ரபேக்கா வந்த பிறப்பாடு அவனுடைய துக்கம் அந்த துக்கம் அவனை விட்டு மாறி போயிற்று. All his worries were removed when Rebecca came into his life. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனைவியை தான் ஆண்டவர் கொடுத்தார். God gave Isaac a blessed wife to him. அதே போல உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மைகளை ஆசீர்வாதமான வீடு, ஆசீர்வாதமான பிள்ளைகள், ஆசீர்வாதமான வேலை, ஆசீர்வாதமான business ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நிறைத்து நடத்துவாராக. Like that God will give you everything blessed for you. ஆண்டவர் தரும்போது அது அதிக blessing-ஆ இருக்கும். When God gives it to you it will be a more blessed one. நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கறதை விட ஆண்டவர் செலக்ட் பண்ணி தரது அது ஒரு வேலையா இருக்கலாம் அது உங்க வாழ்க்கை துணையா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி சூப்பரா இருக்கும். சூப்பர் நேச்சுரலா இருக்கும். Hallelujah. Things which God selects for us is more blessed than what we select. அதுல எந்த குறையும் இருக்காது. There will be no defect in it. அந்த அதுல எந்த ஒரு தோல்விகளும் இருக்காது. It will not have any failures in it. அதுல ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். You will see a fulfilled blessing in it. ஆமென். ஒருவேளை குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்திருக்கிறீங்களா? கர்த்தர் நல்ல குழந்தை செல்வங்களை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். You might be waiting for a baby. God will give you a blessed one. நல்ல ஜாப்க்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் பெட்டர் ஜாபை இந்த மாதத்தில் உங்களுக்கு கட்டளையிடுவார். You might be waiting for a good job. God will give you a blessed job now. நல்ல வீடுகளை கட்டி நீங்க குடியிருப்பீங்க. You will build blessed houses and you will live in it. Hallelujah. Hallelujah. நல்ல பண வசதிகளை கர்த்தர் தந்து உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். He will give you all the financial needs and he will meet all your needs. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஒளிமயமாய் மாற்றுவார். He will prosper all your children's way. கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாக்கிய பண்ணுவார். God will make you prosper. Amen. கர்த்தர் தம் இந்த வார்த்தைகளை நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Amen. 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 Let the Lord bless you by this word. Amen. 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 கண்களை மூடி நாம் ஜெபித்து நாம் முடிக்க போறோம். அன்பின் பரலோக பிதாவே, நாம் நன்றியோடு துதிக்கிறோம். இதுவரை ஆண்டவர் ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் நிறைய பேர் ஆண்டவரை கர்த்தங்களோடு இணைந்திருந்தாங்க. இணைந்திருந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். டாடி, இப்பொழுதும் அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, தொழிலை ஆசீர்வதி, ஊழியங்களை ஆசீர்வதி. அவர்கள் என்னென்ன வாஞ்சியோடு என்னென்ன வேண்டுதலோடு வந்தாங்களோ ஒவ்வொரு வேண்டுதலையும் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருந்தால் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து பிள்ளைகளை விடுதலையாக்கி நல்ல சூழ்நிலை வழியாக நடத்துவீராக. சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் இடைக்கட்டுவீராக. பிள்ளைகளை பாதுகாப்போடு இருக்கிற இடங்களில தேசங்களில வாழட்டும் ஆண்டவர். அப்பா, அந்த வேளையில இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வத் தந்தபடியா நன்றி. வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வித்து தந்தபடியால் கோடி சோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இந்த வார்த்தையின் படி அவருடைய காரியங்களை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உயிரோடுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களும் மறவாதே.